வணக்கம் வீவர், சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி சிறுகீரை பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிறுகீரை பருப்பு கடையில் செய்கிறதுக்காக கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பச்சை பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் சிறுகீரை கிள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பருப்பு ஓரளவு கொதித்து வந்துடுச்சு, வெந்து வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரை எல்லாமே இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, கீரையிலேருந்தே தண்ணி வரும். இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு சேர்த்து தாளித்து இந்த கீரையில் சேர்த்துட்டு பருப்பும் கீரையும் ஓரளவு வெந்து வந்ததும் இது போல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கீரை கடையிற சட்டி இருந்தால் அதில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது அருமையான சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சிறுகீரை கடையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.